கடலூரில் பிச்சை எடுக்கும் தம்பதிகளிடமிருந்து குழந்தையை வாங்கி விற்பனை செய்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. குழந்தை விற்பனை வழக்கில் 6 பேர் சிக்கியது. எப்படி? பிறந்து 10 நாட்களே ஆகியிருந்த நிலையில் தாயிடம் இருந்து பிரிக்கப்பட்ட குழந்தை 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கடத்தல்காரர்கள் சிக்கியது எப்படி? கடலூர் மாவட்டம் வடலூரை சேர்ந்த 37 வயதான சுடர்விழிக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் பிறந்து 2 மாதமே ஆன ஆண் குழந்தையை சுடர்விழி தனது வீட்டில் வைத்து பராமரித்து வந்தார். அந்த குழந்தையை விற்க முயற்சி செய்த சுடர்விழி அதற்கு பிறப்பு சான்றிதழ் வாங்குவதற்கு உறவினர் விஸ்வநாதனை தொடர்பு கொண்டிருக்கிறார். பிறப்பு சான்றிதழ் வாங்க முயற்சி செய்த விஸ்வநாதன் மூலம் போலீசாருக்கு இந்த தகவல் தெரிய வந்தது. சுடர்விழியிடம் திடீரென ஒரு குழந்தை எப்படி வந்தது என்று போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. குழந்தை விற்பனை வழக்கில் ஏற்கனவே 3 முறை கைதான வடலூரை சேர்ந்த மெஹ்ரூனிஷா மீண்டும் சிக்கினார். இதைத் தொடர்ந்து குழந்தை விற்பனை முயற்சியில் ஈடுபட்டதாக சுடர்விழி, மெஹ்ரூனிஷா, ஷீலா, சீர்காழி அருகே உள்ள சட்டநாதபுரத்தை சேர்ந்த ஆனந்தன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். நரிக்குறவர் சமுதாய குழந்தைகளை கடத்தி வந்து விற்பனை செய்த ஆனந்தனை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். குழந்தையின் பெற்றோர் யார் என்பதை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். அதில் புதுவையில் தலைமறைவாக இருந்த நந்தினி என்ற பெண்ணுக்கும் குழந்தை விற்பனையில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. நந்தினியை பிடித்து நடத்திய விசாரணையில் கடலூர் பெரியப்பட்டு மசூதி பகுதியில் பிச்சை எடுத்து வரும் பிரியா நடராஜன் தம்பதிகளின் குழந்தைதான் அது என்பது தெரிந்தது. ஏழ்மையில் உள்ள பிரியா நடராஜன் தம்பதிகளுக்கு நந்தினி அவ்வப்போது உதவி இருக்கிறார். பிறந்து 7 நாட்களே ஆகியிருந்த நிலையில் குழந்தையை அவர்களிடம் இருந்து வாங்கியிருக்கிறார் நந்தினி. பின்னர் அந்த குழந்தையை மெஹ்ரூனிசாவிடம் 180,000 ரூபாய்க்கு விற்றிருப்பது தெரிய வந்தது. மெஹ்ரூனிசாவிடம் இருந்து சுடர்விழி 3 லட்சத்திற்கு குழந்தையை வாங்கியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து குழந்தை விற்பனை முயற்சியில் ஈடுபட்டதாக சுடர்விழி, மெஹ்ரூனிசா, ஷீலா, சீர்காழி அருகே உள்ள சட்டநாதபுரத்தை சேர்ந்த ஆனந்தன் ஆகியோரை போலீசார் கடந்த 21ஆம் தேதி கைது செய்தனர். குழந்தை விற்பனையில் முக்கிய நபர்களான நரிக்குறவை இனத்தை சேர்ந்த ஆனந்தன், நந்தினி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குழந்தை காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.